லோட்டஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லோட்டஸ் பொரியல் இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது சாதத்தோடலாம் நல்லா வச்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லோட்டஸ் ஸ்டெம் வந்து ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் பேசிக்காக சீசனிங்க்கு நம்மளுக்கு கொஞ்சம் மஸ்டர்ட் சீட், அப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு அண்ட் கருவேப்பிலை. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை தேவை. அப்புறம் இது சீசனிங்க்கு. அண்ட் வெங்காயம் அண்ட் அஃப்கோர்ஸ் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, காரம் உங்களுக்கு தேவையான அளவு, காரப்பொடி வேணும்னா மிளகா வற்றலும் சேர்த்துக்கலாம், ஆர் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மேலே தூவறதுக்கு பொட்டுக்கடலை, சோம்பு அண்ட் தேங்காய் அதை பொடி பண்ணி தேவைப்படும். அதெல்லாம் தூவறதுக்கு ஒரு டீஸ்பூன் உடச்ச கடலை அண்ட் சின்ன பீஸ் ஆஃப் தேங்காய் அண்ட் கொஞ்சமாக சோம்பு. அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த உடச்ச கடலை, தேங்காய் அண்ட் சோம்பு இருக்கு இல்லையா, அதை ட்ரையாக பவுடர் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்ம இந்த லோட்டஸ் ஸ்டெம்மெல்லாம் போட்டு குக் பண்ணதுக்கப்புறம் மேலே தூவி ஒரு தடவை கிளறி குக் பண்ணி எடுத்து வச்ச லோட்டஸ் ஸ்டெம். இதோட தோல் இப்படி வரும், நம்ம உரித்து எடுத்துடலாம். இது தோல் எடுத்து வச்சுருக்கேன். தோல் வராத இடங்களில் நீங்கள் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த நாறு மாதிரி வரும் பார்த்திங்கன்னா தெரியுது. ஸோ இந்த மாதிரி நாருனா ஓகே, பட் கட் பண்ணும்போது நாறு வந்து ரொம்ப தட்டுப்பட்டு கஷ்டமாக இருந்ததுன்னா அந்த நாரை எடுத்துருங்க. ஏன்னா அது சாப்பிடும்போது வாயில் மாட்டிக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த கடுகு எல்லாம் பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்த அந்த சீசனிங் ஐட்டம்லாம் போட்டிருக்கேன். அப்புறமா அது செவந்த உடனே ஆனியன் போட்டிருக்கேன். இதை போட்டு கொஞ்ச நேரம் வதக்குவோம். ஆனியன் கொஞ்சம் குக் ஆனதும் கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நல்லாவே குக் ஆகிருக்கு ஆனியன். இப்போ அந்த கட் பண்ணி வச்சுக்க லோட்டஸ் ஸ்டெம்மை போடுவோம். இப்போ லோட்டஸ் ஸ்டெம்மை போட்டிருக்கேன். இதில் இன்னும் சால்ட்டும் கொஞ்சோண்டு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணி லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சு குக் பண்ணுவோம். இது ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கு, இது ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண லோட்டஸ் ரூட், அதனால் நிறையெல்லாம் தண்ணி தெளிக்க வேணாம், தண்ணி யூஸ் பண்ண வேணாம், சும்மா தெளிச்சா போதும். பட் நம்ம போட்டிருக்க அந்த சால்ட் அண்ட் சில்லி பவுடர் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரத்துக்கு. இப்போ இதில் சால்ட், டர்மரிக் பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் பெப்பர் பவுடர் வேண்டான்னா காஞ்ச மிளகாய் கிள்ளி கூட தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் லேசாக தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் தெளித்து மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகிருக்கும். இது நல்லா உப்பு காரம் உள்ளே ஏறியிருக்கும். இப்போது மூடி வச்சு குக் பண்ணதுனால தண்ணி தெளிச்சிருக்கேன், அதனால் மூடி வச்சு குக் பண்ணதுனால உப்பு காரம் நல்லா ஏறியிருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த கோகோனட் பொட்டுக்கடல பவுடரை போட போகிறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அப்புறமா சர்வ் பண்ணலாம். இப்போ இதை இறக்கி வச்சிட்டோம். உங்களுக்கு வேணும்னா மேலே கொரியண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து சாதத்தோடலாம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.